ஏன்னா யூனியனில் போடும்போது சில படங்கள் வரதுக்கு பயமாக இருக்கும். பட் இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவி. சீனு சொன்னாப்பில் என்கிட்ட நேற்றே சொன்னாப்பில், நீ மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்க அப்படின்னாப்பில். நானும் தயாரிப்பாளர் ஆர்கே சுரேஷ் அவர்களோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். பட் இதில் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப நிதானமாக ஒரு பண்பட்ட நடிப்பை நான் அதில் பார்த்தேன். அவர்கிட்ட ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரு அருமையான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நம்ம இப்போ தமிழ் சினிமா கிடச்சிட்டான்னு சொல்லலாம், கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. டைரக்டர் சைட் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, அது ஏற்கனவே மலையாளத்தில் ஹிட்டான படம் தான். தமிழ்லையும் ரொம்ப அந்த ஃபீல் குட் மூவியாகவே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது ரொம்ப நல்ல ஃபீலாக இருந்தது. ஒரு அற்புதமான படைப்பு. படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. அருமையான அருமைக்குரிய இயக்குனர் அண்ணன் திரு ரவிமரி அவர்கள் கருத்தை. எல்லாரும் அண்ணனாக்கிட்டு அவர் இளமையாயிருவார். அண்ணன் சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன், அவ்வளோதான் சுருக்கமாக சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருடைய கருத்தையும் ஒட்டுமொத்த கருத்தை அவர் சொன்னார். அவர் மாமா ஆர்கே சுரேஷ் மேலே வச்சிருந்த பாசம் அதில் வெளிப்பட்டுச்சு. அவர் சொன்னார் வந்து இப்போலாம் வந்து டேக் ஆஃபே கிடையாது, ஃபஸ்ட்டு மூணு நாள் தான் அப்படின்னா. அந்த காலத்தில் பஜாஜ் செட்டாக்கு வண்டி ஓட்டுவோம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே டென்ஷன் ஆகிடும். அப்புறம் ஃபஸ்ட் கீர் போட்டு செகண்ட் கீர் போட்டு தேர்ட் கீரெலாம் வண்டி பறக்கும். அப்படி தான் வந்து முள்ளு மலரம் கிட்டானுச்சு, அப்படி தான் உதிரி புகழ் கிட்டானுச்சு. என்றைக்கு வந்து இந்த ஹோண்டா ஆக்டிவாக வந்துச்சோ பட்டனை தட்டா வண்டி பறந்துடணும். இப்போ சினிமா ஹோண்டா ஆக்டிவாக மாதிரி ஆகிடுச்சு. முதல் ஸ்டார்டிங்கில் வந்து வண்டி கிளம்புனா தான் உண்டு. நானாம் நாள் அஞ்சாம் நாளுக்கு நம்ம நினச்சாலும் படம் ஓடாது. ஸோ அப்படிப்பட்ட கண்டிஷனில் கமர்ஷியல் படங்களும் ஜாலியான படங்களும் நகைச்சுவை படங்களும் தான் பார்க்கணுங்கிற ஒரு குடும்ப குடும்பமாக ரெடியாகிறப்ப இந்த மாதிரி ஒரு உன்னதமான படங்களை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு கிளம்புறதுக்கே ஒரு வாரம் ஆகிடும். அதுக்காக தான் இந்த முயற்சி. உதவி இயக்குநர்களுக்கு வரலாற்றிலேயே முதல் நாள் ரிலீஸுக்கு முதல்ல போகிற ஒரே படம் இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு முதல்ல வரலாறு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு. அப்போது உதவி இயக்குநர்கள் சீன் ராமசாமி சார் சொன்ன மாதிரி உதவி இயக்குநர்கள் படம் போகிறதுக்கு பயமாக இருக்கும், டப்புன்னு கலாச்சிருவாங்க. அப்போது கலாச்ச முடியாத அந்த படத்தை, இந்த படத்தில் நான் ரொம்ப நேர்மையாக பண்ணியிருக்கேன்டா, எனக்கு அது தைரியம் இருக்குடா அப்படின்னு அந்த நேர்மையுடைய உச்சந்தான் இன்றைக்கி வந்து உதவி இயக்குநர்களுக்கு இந்த படம் முதல்ல போடப்பட்டிருக்கு. அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கௌரவத்தை சம்பாரித்து கொடுத்துருங்க எங்களுக்கெல்லாம். நேர்மையான ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய உதவி இயக்குநராக இருக்கீங்க. உங்களுடைய எல்லா குரூப்லையும் உங்களுடைய பதிவுலாம் நான் பார்க்குறேன். இந்த குரூப்பில் நீங்கள் இப்போ மைக்கில் சொல்கிறத விட உங்களுடைய பதிவுகளை போட்டு ஆர்கே சுரேஷை நீங்கள் மேன்மைப்படுத்தணும். ஏன்னா தாரை தட்டை இப்போ தட்டு ரிலீஸ் ஆகும்போது தன்னுடைய வில்லனாக வந்து பாலாசா அறிமுகப்படுத்தும் போது வந்து அவர் வில்லனை அதை விரும்பலைங்கிறத அவர் பலபடியும் நான் பார்த்தேன். அவர் ஹீரோவாக தான் ஆசைப்பட்டார். ஆனால் நம்ம துரதிருஷ்டம் என்னென்னா ஒரு பத்து ஹீரோ இருந்தாலும் அந்த பத்து ஹீரோட்டு தான் கதை சொல்லி நம்ம அசெண்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ராசமதுரன் முத முத பாண்டி ஹிட் அடிச்சுட்டு அடுத்த படம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு அண்ணன் தம்பி கதை ஹீரோக்களை தான் கிடைக்க மாட்டாங்க கிடைக்க மாட்டாங்கன்னு பண்ணும்போது இல்லைண்ண மாற்று வழி யோசிங்கண்ணே, ஹீரோ ஹீரோன்னு மாற்று வழி எவ்வளோ இருக்குண்ணே, ஒரு ஆட்டோ டிரைவர் கூட ஹீரோ வச்சு நீங்கள் படம் பண்ணலான்னு ஒரு சின்ன புரியதை தட்டு வந்தேன். அவர் அன்னைக்கு நைட்டாக யோசிச்சு ஒரு வாரம் கழிச்சு என்ன நினச்சாரு தெரில, ரவி பத்து இயக்குனர் சேர்ந்து நடிக்கிறாங்க அதுதான் மாயண்டி குடும்பத்தார்னார். அப்போது ஹீரோக்கள் கிடைக்கலன்னு நீங்கள் வந்து தேர்றதை விட ஹீரோக்களை உருவாக்குற ஒரு ஆளாக இருக்கணும், அதுக்கு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் படம் பண்ணுறது ரெண்டு மாதம் நடந்துடும். ஹீரோக்கால வெயிட் பண்ணி தான் நீங்கள் காலங்காலமாக நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இளமையை துடைக்கிறது என்னுடைய கருத்து. ஆர்கே சுரேஷ் மாதிரி ஒரு மாமா மாமா ஒரு பெரிய ஹீரோவை தயாரிப்பாளர் இருக்கிற ஹீரோவை அசத்தி இவரை வந்து ஒரு பத்து படம் வருஷத்துக்கு ஹீரோ ஆக்குற அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாரும் டைரக்டர் அவர் நினைச்ச கனவு நினைவேறு நினைக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ் சினிமா வழக்கம் போல் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் சவால் விடுற ஒரு தமிழ் சினிமான்னு ஒரு நிரூபிக்க நம்புகிறேன். மரியா அவர்கள் சொல்லியது போல் ஒரு சிறந்த வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தவர் மிகச்சிறந்த ஹீரோவாகவே மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு வாழ்த்து சொன்னார். அது இவருக்கும் பொருந்தும். இவரையும் அடுத்தது ஹீரோவாக நம்ம உயர்த்தக்கூடிய நல்ல ஸ்கிரிப்டுகளை நீங்கள் பண்ணி அவர்கிட்ட போனால் அவரே காசு கொடுத்து உங்களுக்கு நடிப்பார். இல்லை அந்தளவுக்கு ஏதாவது இன்வால்வ்மெண்ட், ஒரு நல்ல ஸ்கிரிப்டு, அதாவது ஹீரோன்னா இப்படி தான் இருக்கணுன்றத உடைச்சிருக்கு இந்த படம். ஹீரோவுன்னா இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன், இந்த மாதிரி ஒரு நாலு லவ் டுயட்டு அதெல்லாம் கிடையாது. அவன் ஹீரோ, சொசைட்டிக்கு என்ன செய்ய போகிறோன்ற விஷயத்தில் ஹீரோவாக அவர் பண்ணியிருக்கார். ஸோ அந்த மாதிரி சிறந்த கதாபாத்திரத்தை நடிக்கக்கூடிய திறமை படைத்தவர் தான் எனது தம்பி ரவிமரியா. அவரையும் அவர் வழியிலே பயணிக்க நாம் பார்த்து ரசிப்போம். அடுத்தது சக்தி சரவன்.
தலைவருக்கும் உதவிப்பாளனருக்கும் நல்ல நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையிலே இந்த படம் முதல் நாள் ஆரம்பித்த நாள்லேருந்து எனக்கு தெரியும் இதோட போராட்டம். அவர் நல்ல போராட்டத்தை வந்து இது பண்ணி என் ஓட்டத்தை முடிச்சங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து அது நிறைவு நாள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். சமூக பொறுப்புள்ள ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா அதில் காசு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு தான் வந்து எல்லோரும் இருக்கிற நேரத்தில் மாப்பிள்ள ஆர்கே சுரேஷ் ஒரு சமூக பொறுப்புள்ள படத்தை நான் கூட சொன்னேன் ஜோசப் பார்த்துட்டு வந்து இது கொஞ்சம் ஸ்லோ மூவியாக இருக்குது தெரியுதே இது எப்படி வந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். இது பாருமாமா மிகப்பெரிய ஹிட் அடிக்கும், நான் நடிப்பில் இதில் ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாப்புல. மாப்பிள்ள மேலே நடிப்பு மேலே எனக்கு அந்த நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் இருந்தது. பார்த்தீங்கன்னா மூணு கேரக்டராக பண்ணியிருப்பாப்புல, அதுதான் பெரிய விஷயம். அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரே மாதிரி மொனாட்டாசாக இருப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு யங்காக ஒரு லவ் பிளா ஒரு சாங்கு அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் கொடுத்து அதுக்காகவே வந்து இவர் உடம்பை எப்படி தயார்படுத்தினாருங்கிறத நான் பக்கத்துலேருந்தே பார்த்துருக்கேன். ஒரு 10 லிட்டர் தண்ணி சாக்லேட்டு ஒரு 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 குண்டா நிறைய வந்து பழைய கஞ்சி இப்படி காலையில் வச்சு சாப்பிட்டுருப்பாப்புல. மாப்பிள்ள உடம்பை குறைக்கிறது வந்து அவ்வளோ சிறு ரொம்ப கஷ்டமான விஷயம். நீ வாடகை உடம்பு ஏற்றிட்டு இருக்க இது எப்படி குறைக்க போகிற அப்படின்னா அடுத்து அப்படியே பட்டினி கிடந்து அந்த சின்ன கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாறிக்கிட்டு வெறுமனை நடிப்பு மட்டும்தான் பார்க்குறீங்க. அந்த நடிப்புக்கு பின்னால் இருக்க உழைப்பையும் நான் சேர்த்து பார்த்ததுனால சொல்கிறேன். அந்த உழைப்புக்காகவாவது மாப்பிள்ள மிகப்பெரிய வெற்றி படமாக இது வந்து அமையும். வணக்கம். நான் இயக்குனர் கௌரவ நாராயணன். விசித்திரன் ஆர்கே சுரேஷ் பிரதர் நடிச்சிருக்காரு. இப்போ தான் படம் பார்த்துட்டு வெளில வரோம். இது ஆக்சுவலாக ஜோசப் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ எப்பயுமே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எங்கே சேலஞ்சிங்னு பார்த்தீங்கன்னா ரியலாக பண்ணும்போது கம்பேர் பண்ண மாட்டாங்க. வேறஸ் ஜோஜோ ஜார்ஜ் மாதிரி ஒரு சூப்பர் சீனியர் ஆர்டிஸ்டோட அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆர்கே சுரேஷ் பண்ணும்போது எல்லாருமே கம்பேர் பண்ணுவாங்க. பட் I am openly challenging and telling you, not even a single frame Jojo George-ukku equal-ava illa kammiyava or panala avaroda oru step kooda pannirukkaapla RK. Andha kangal agattum avaroda nadai agattum body-ye vandu RK vandu epdi nalla fit-a irupaapla andha body-ye vandu weight poda vachu weight irakka vachu andha character-kaga kanna பெருசாக்கி சிறுசாக்கி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து இந்த படத்துக்கு வந்து செம்மையாக உழைச்சிருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் அந்த உழைப்பு தெரியுது. ஐ எம் வெரி 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 ஹாப்பி. விசித்திரன் உண்மையிலேயே ஒரு பிக் மைல் ஸ்டோன் ஃபார் ஆர்கே சுரேஷ். இதிலிருந்து வந்து விசித்திரன் முன்னால் விசித்திரனுக்கு பின்னால் அப்படின்னு ஆர்கே சுரேஷோட அந்த கெரியரே நம்ம வந்து ஈஸியாக வி கேன் கால்குலேட். என்னோட சிறந்த நண்பர், அவரை நான் இயக்கியிருக்கேன். இனி மேலும் அடுத்த படத்துல என் படத்தில் அவர் இருப்பார், நான் இயக்குவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விசித்திரன் மாதிரி ஒரு படம் அவருக்கு அமைஞ்சதில் ஐ எம் வெரி 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 ஹாப்பி. பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆர்கே சுரேஷ் மை ஃப்ரெண்ட். தேங்க்யூ. விசித்திரன் இந்த படம் வந்து அந்த படத்தினுடைய தலைப்புக்கு தகுந்த மாதிரியே ஒரு விசித்திரமான ஒரு கதை. இப்படி ஒரு புதிய கதையை இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு அற்புதமான கதை. அதில் ஆர்கே சுரேஷனுடைய அற்புதமான ஒரு நடிப்பு, அவருடைய கண்கள் தான் இதில் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கு. அது மிகப்பெரிய சிரத்தை எடுத்து இதில் நடிச்சிருக்காரு. ஆர்கே சுரேஷ் அப்படிங்கிறதுக்கு த ரியல் நாலேஜபிள் சென்சியாரிட்டி அப்படின்ட்டு நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு சின்சியராக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. குறிப்பாக பெண்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய நுட்பமான அசைவுகள் உணர்வுகள் எல்லாத்தையும் இதில் பதிவு பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து திருளிங்க விரும்புகிறவங்களுக்கும் குடும்ப உறவுகளை விரும்புகிறவங்களுக்கும் ரெண்டும் கலந்த ஒரு படம். ஜிவி பிரகாஷோட பின்னணி இசை அப்படியே அற்புதமாக இருக்கு. ஒரு சோலோ வயலினை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அதனால் இது எல்லா தரப்பு மக்களையும் எல்லா சுவையும் கலந்த ஒரு படம் விசித்திரன். உண்மையிலே ஒரு விசித்திரமான படம், எல்லாருக்கும் பிடித்த ஒரு படமாக இருக்கும். குறிப்பாக இது ஒரு விருது வாங்குகிற அளவுக்கு இந்த படத்தில் எல்லா அம்சங்களும் இருக்குது. கங்கை அம்மனுடைய தகுதிக்கு அந்த வார்த்தையெல்லாம் பேசியிருக்கூடாதுன்றது ஒன்று. அந்த பேட்டிக்கு முன்னால் வரைக்கும் இப்படி ஒரு கங்கை அம்மன்னா நான் பார்த்தது அப்புறம் எனக்கு முந்தாள் ஃபோன் பண்ணார். அண்ணே நான் அப்படி பேசக்கூடியவனே தம்பி இல்லையே தம்பி, நான் வித்தியாசம் பார்த்தேன் வீடியோ. ஆனால் என் கங்கா மேலே அப்படி பேசவே மாட்டாரே.